அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடா இல்ல 1 மினிட் சார்ட் பாக்குறோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா June 15, டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 மேலாது. மார்க்கெட் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவா ஸ்டெப் ஸ்டெப்பா டவுன் சைட் இப்ப இறங்குச்சு. இறங்கினதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால நமக்கு ரெட் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 9265 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகா ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், மேல இருக்க லைன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாமா, எங்க எடுக்கலாம், டார்கெட் எங்க எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுல உங்களுடைய வேலைன்றது ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த வீடியோ இப்ப எப்படி பாக்குறீங்களோ, அதே எப்படி நீங்க உங்களுடைய நார்மல் கேண்டிஸ்டிக் சார்ட் பாப்பீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். அதுவும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலுடைய கலர் வேற சேஞ்ச் ஆயிட்டு வரும். ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலரை மாத்திரும். பை ட்ரெண்ட்னா கிரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதனால நீங்க சும்மா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதில் வர கால்ஸ் பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். இதுல செல் கால்ன்றனால நமக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 9265 அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். நமக்கு இப்போ ரொம்ப அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது, 5 பாயிண்ட் மேலே ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டாரட் என்னன்னா 9241 அப்படின் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 24 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து ஷோ பண்ணுது. இந்த 24 பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுக்குதா, அது கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனது, அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது. ட்ரெண்ட் எப்போ அப்படியே டவுன் சைட் இறங்கி எப்போ மார்க்கெட் ரீச் ஆகுதா, டார்கெட் ரீச் ஆகுதா, இல்லை அப்படியே ட்ரெண்ட் மேலே போனபடி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போனாலும் ஸ்டாப் லாஸ் டச் ஆகவே இல்லை. அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே டவுன் சைட் இறங்குச்சு. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பேக் சைட் மொமெண்டம் இருந்தாலும் அதுக்கப்புறம் டவுன் இறங்கினதில் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் நல்ல டவுன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சே ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு 9234-33 இந்த மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 பாயிண்ட்க்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 155 கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஒரு ஓன் ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.